ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கேஷ்யூ மாடலில் ஒரு மைதா பிஸ்கட் தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இது ரொம்பவே ஸ்பைஸியாக இருக்கும், கிட்ஸுக்கெலாம் கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ எப்படி செய்யலான்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு கப் கிட்டே நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். நான் இப்போ சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே இந்த ஒரு கப்புக்கு தான். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓமோ இல்லைன்னா ஜீரகம் ஏதாவது ஒன்று போடணும். கொஞ்சம் இந்த மாதிரி கையில் வச்சு கசக்கி போட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கடைசி உப்பு போடுவோம், அதனால் இதில் கம்மியாக போட்டுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சைட் பை சைடில் நீங்கள் வந்து கொஞ்சமாக டால்ட்டா இல்லைனா ஏதாவது ஒரு எண்ணெய் மேக்ஸிமம் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்ற பாருங்கள். ஒரு ஸ்பூன் அவ்வளோதான். அதை மட்டும் நல்லா உருக்கி, நான் வந்து டால்ட்டா போட்டிருக்கேன் அதனால் அதை வந்து உருக்கி போட்டுக்கிட்டு தான். எண்ணெய்னா நீங்கள் அப்படியே ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி நம்ம வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கிடுவோம். கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் பிஸ்கட் வந்து நமக்கு வந்து கிறிஸ்பியாக இருக்கும். சப்பாத்தி மாவுக்கு பிசைக்கிற மாதிரி நல்லா நீங்கள் வந்து சாஃப்டாக இழுத்து பிசைஞ்சிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா பிசைஞ்சி வச்சுட்டேன். இது வந்து நம்ம ஊற வைக்கணும் இல்லை இதை கொஞ்சம் நேரம் வைக்கணும் அப்படி எந்த இதுவுமே கிடையாது. நம்ம உடனே வந்து இதை செஞ்சிடலாம். ஸோ இதை வந்து இப்போ நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம். ரொம்ப லேசாகவும் தேய்க்காமல், ரொம்ப திக்காகவும் தேய்க்காமல், கொஞ்சம் மீடியமான இதில் தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கட் பண்ணதுக்கு கரெக்டாக வரும். ஸோ இதை நம்ம எதை வச்சு கட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கும்ல இந்த மாதிரி செவன் ஆப்பு, அந்த மாதிரி ஃபேண்டா, அந்த மாதிரி பாட்டிலில் உள்ள மூடியை வச்சு இந்த மாதிரி பாதியாக மட்டும் வச்சு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கேஷ்யூநட் மாடலில் வந்துடும். ஸோ அந்த இதோட பிஸ்கட்டோட இதே வந்து அந்த கேஷ்யூநட் மாடலில் இருக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், ஒரு அரை நிலா மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாதியாக மூடியை வச்சு கட் பண்ணி அப்படியே இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்துடும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. அப்படி கட் பண்ணி நீங்கள் ஒரு இழு இழுத்தீங்கன்னா அந்த மாடலில் வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு இது செய்யும் போது கொஞ்சம் இதாக இருக்கும், அதுக்கப்புறம் நமக்கு வந்து பழகிரும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வந்து எவ்வளோத்துக்கு மாவை வந்து சாஃப்டாக பிசைகிறோமோ அப்போ தான் நமக்கு வந்து இது வந்து கரெக்டான ஷேப்பில் வரும். ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு மாவு அப்படின்னா வராது. ஸோ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து எடுத்துட்டேன். இதிலே நீங்கள் வந்து உங்ககிட்ட குக்கி கட்டர் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு கூட நீங்கள் மாடலாக கட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாடல் வந்து நல்லாயிருக்கும், அதனால தான் நான் இதை எடுத்தேன். ஸோ இப்போ வந்து ஒரு பேனில் வந்து ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் வந்து நல்லா ஹை ஹீட்டில் இருக்கும் போது நம்ம வந்து இந்த பிஸ்கட் எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதான். ஸோ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் போட்டோன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இல்லைன்னா வெளியே வந்து ரொம்ப கருப்பாயிரும், உள்ளே வந்து நமக்கு வேகவே செய்யாது. ஸோ இந்த மாதிரி பொறிச்சு நம்ம வந்து எடுக்கணும். இப்போ பாருங்கள் லேஸ் ப்ரௌன் கலரில் வந்துவிட்டேன். இப்போவே எடுத்துருங்க, ஏன்னா இதுக்கு மேலே விட்டோன்னா ரொம்ப கரிஞ்சிரும். நீங்கள் வந்து இப்படி தட்டில் போடும் போது அந்த சவுண்டு, அந்த ஒரு கிறிஸ்பினஸ்க்கான அந்த ஒரு சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துட்டு அப்படின்ட்டு நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா பொடி போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு உங்களுக்கு செய்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன், ஒரு கால் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை அந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுருங்க. இதுக்கு வந்து ஒன்றுமே தேவையில்லை பார்த்தீங்கன்னா, மைதா மாவு, ஜீரகம், உப்பு, தண்ணி. இப்போ வந்து கொஞ்சமாக மிளகாய் பிடி உப்பு போட்டிருக்கோம், அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளான டேஸ்ட், அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கெலாம் அவ்வளோ பிடிக்கும். நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு நம்ம இது வந்து நம்ம வீட்டில் எவ்வளோ ஹெல்த்தியாக தான் செய்கிறோம். சப்போஸ் இது உங்களுக்கு மைதா மாவு நீங்கள் யூஸ் பண்ண யோசிக்கிறீங்களே அப்படின்னா, மறக்காமல் நீங்கள் வந்து கோதுமை மாவில் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் அதுவும். ஸோ பாருங்கள் எப்படி ஒரு அட்டகாசமாக இருக்குது. டேஸ்ட்டுமே நிச்சயமாக சொல்லுவேன், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா செந்தில் சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனோட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் என்னவோ அதை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ, டேக் கேர்.